ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மை செல்ஃப் கீர்த்தனா, நான் சென்னையிலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டீம் எஜுகேஷனில் எலிமெண்ட்ரி கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லணுன்னா, பொம்பளை பொண்ணா எல்லா அப்பா அம்மாவோட டாட் என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு டிகிரி படிச்சுட்டு தன்னோட பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ கற்றுக் கொடுக்குற வரைக்கும் படித்தா போதுதான் எங்கள் அப்பா அம்மாவும் நினச்சாங்க. டிகிரி முடித்தோடனே கல்யாணம் பண்ணினாங்க. கல்யாணம் முடித்தோடனே மாமியார் வீட்டுக்கு போனோடனே உடனே குழந்தை பிறக்கலையான ஒரு கேள்வி வரும். அது குழந்தையும் பெற்றாச்சு, டெலிவரியும் ஆகிடுச்சு. நான் பாட்டு உட்காந்துட்ருக்கேன். நம்ம என்ன காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது நான் என்னென்னமோ கனவு கண்டேன், நம்ம இன்னொரு டிகிரி படிக்கணும், வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்படிலாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி நம்ம ஒரு லைஃப் என்ட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பாப்பாவும் பிறந்துட்டேன், கையில் ஒரு குழந்தையோட யோசிச்சேன் எப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்படி தான் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும் போது டீம் எஜுகேஷன் ஒன்று வந்தது. அது வரைக்கும் நான் டீச்சர் ஆவேன்ற ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை. யோசித்தேன், சரி நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இருந்தாலும் பையனை ஸ்கூல் சேர்க்கணும், நம்ம பையன் கூட ட்ராவல் பண்ணலான்ற ஐடியா வந்தது எனக்கு. அப்படி ஜாயின் பண்ணது தான் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். மேமுக்கு கால் பண்ணேன், தவணி மேம் பிக் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணும்போதே பொலைட்டாக பேசினேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம பேசுனதுக்கு எப்பவுமே கடவுள் எல்லாரும் எல்லாரோட லைஃப்லையும் அடிக்கடிக்கெலாம் நிறைய சான்ஸ்லாம் தர மாட்டார், நிறைய கேம் ப்ளே பண்ணுவார், நிறைய கஷ்டத்தை தருவார், அதுலேருந்து மீண்டு வர தான் சக்ஸஸை தருவார். அப்படி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் டீம் எஜுகேஷன், ஓகேங்களா? அந்த சும்மா வெட்டியாக ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கிறதுல திடீர்னு எனக்கு டீம் எஜுகேஷனோட ஆட் வந்து, நான் அப்ளை பண்ணி அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா அது ஒரு பெரிய கடவுளோட செயல் தான் சொல்வேன். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமே சரி, இல்லைம்மா இவ்வளோ கோர்ஸ் இவ்வளோ இதுக்கு இப்படி ஃபீஸ் கட்டணும், பண்ணு படிங்க அப்படின்னு முடிச்சுட்ருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி கிடையவே கிடையாது. இதெல்லாம் இருக்குமா, நீங்கள் வாங்க, நாங்கள் கைக்கு தூக்கி விட்டுறோம். இங்கே இருக்க எல்லா மேமுமே அவங்க அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கலாம். அதை தாண்டி வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னோட பசங்க, என்னோட ஃபேமிலி. இப்போ ஏதாச்சும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இந்த டைமுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கிடையாது, இல்லைம்மா நீ இப்படி பண்ணி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்பெஷலி பிரின்ஸிபல் மேம் அவங்களையும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்களையும் பார்த்துக்கிட்டு கூட படிக்க எல்லா 20 மெம்பர் சி 200 பேர் அவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து நான் மட்டும் சக்ஸஸ் ஆகக்கூடாது, வேர்ல்டில் இருக்க எல்லா பொண்ணுமே. எங்கள் பாட்டி அடிக்கடி ஒரு ஆடு சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஒரு பொண்ணு நினச்சா எதை வேணால் சாதிக்க முடியும், ஒரு பொண்ணு நினச்சா எதை வேணால் அழிக்க முடியும். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது, வெளியே வாங்க, நிறைய சாதிங்க. ஏன்னா டீச்சருன்றது ஒரு பசங்களை உருவாக்குறது. அவன் ஒரு இப்போ அவன் ஒரு குழந்தையாக இருப்பான், அவன் நாளைக்கு பெரியவனாக இருப்பான், அவன் கையில் தான் நாளைக்கு சொசைட்டி இருக்குது அப்படின்னு நினச்சதாக இருந்து. இதோட முக்கியமான விஷயம், இப்போ என்னோட பையனை எப்படி வளர்க்கணும்னு இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். நிறைய கோவம் வரும், புதுசாக குழந்தை பிறந்துச்சு அவன் பண்ணானா அதை நம்ம கட்டி கோவம் வரும், அடிக்கணும்னு தோணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை நம்ம எப்படி வளர்க்கணுன்றதை டீம் எஜுகேஷன் கற்றுக்கொடுத்தாங்க. இங்கே வந்து நிறைய கற்றுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வாங்க, வெளியே வந்து உலகத்தை பாருங்கள். நம்ம 4 சவரத்தை தாண்டி உலகம் நிறைய பெருசு, அதை சாதிக்கணும்னா நம்ம நீந்திட்டே இருக்கணும். உங்களுக்கு நீந்திக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சப்போர்ட்டிவாக இருந்தது தான் டீம் எஜுகேஷன். வெல்கம் டீம் எஜுகேஷன்.